உலகளாவிய நாடகலை ரசிய பெருமக்களுக்கு வணக்கம். தஞ்சாக்கூர் எம் கே முத்துச்சாமி ஐயா அவர்களுடைய நாடகத்தின் இரண்டாம் பகுதி. தஞ்சாக்கூர் எம் கே முத்துச்சாமி ஐயா அவர்கள் தன்னுடைய 9வது வயதில் இந்த நாடகத்துறையில் கால் பதித்ததாகவும், அரசகுளம் கிருஷ்ணன் ஐயாவிடம் லோகிதாசன் பாடம் பயின்று சக்குடி ஆர்.ஆர். துரைராஜ் ரமாமணி ஆகியோருடன் நடித்துள்ளதாகவும் ஐயா அவர்களே கூறியிருக்கிறார்கள். சூடியூர் கனகசபாவதி பிள்ளை அவர்களின் பாய்ஸ் கம்பெனியில் நாடகம் பயின்று அனைத்து வேடங்களிலும் நடிக்கும் திறமையை வல்லமையை வளர்த்து கொண்டு எல்லா வேடங்களிலும் நடித்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நமச்சிவாயபுரம் என்.எஸ். வரதராஜன் ஐயா அவர்களிடம் அரிச்சந்திரா பாடம் பயின்று ராஜ நடிகராக வளம் வருவதாக 1997 மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க முப்பெரும் விழா சிறப்பு மலரில் வாழ்த்துச் செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா அவர்களுக்கு 4 மகன்களும் 2 மகள்களும் உண்டு. இவர்களில் 4 ஆண் மகன்களும் நாடகத்துறையில் திடம் பதித்திருக்கிறார்கள். எம்கேஎம் சமயக்கருப்பு அன்னார் அவர்கள் இன்றளவும் ராஜ நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எம்கேஎம் ஞானவேல் ராஜா நகைச்சுவை நடிகராகவும் தற்பொழுது ராஜ நடிகராகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எம்கேஎம் சவுந்தரபாண்டியன் அன்னார் அவர்கள் ஆரம்பத்தில் ராஜ நடிகராக அரங்கேற்றம் செய்து பிறகு தற்பொழுது சொந்த தொழில் காரணமாக அதிலிருந்து சற்று விலகியிருக்கிறார்கள். எம்கேஎம் கோவிந்தராஜ் அன்னார் அவர்கள் தற்பொழுதும் ஹார்மோனிஸ்டாக நாடகத்துறையில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களின் துணைவியார் இறைவனருளால் இன்றளவும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அம்மா அவர்களின் நேர்காணலையும் அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் காண இருக்கிறோம். வணக்கம். மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தில்
சொல்லிவிட்டேனே அதுதான் கதையா தம்பி. அதை
பெற்றார்
அவருக்கு ஒரு மகன் கிடைக்கவில்லை. கடைசியில் என் தலையிலே சிறுமை கிள்ளி வைத்து விலை கூறினார் காசி மாநகரத்தில். அப்பொழுது Thank you.
ராஜா எங்கே வருகிறான் என்று அதை மட்டும் சொல்லிடுறேன் மாமி. நீங்க கவலைப்படாதே மாமி. மாமா சொல்லுங்க மாமா, பக்குவமா சொல்லுங்க. சொல்றேன் போய் உட்காடுவோம் மாமி. என்னை